தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நேரத்திலும் கூட நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் யாவரும் சேர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை கேட்போம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஹalleluya hallelujah praise the lord ஆண்டவரே மீ துதிக்கிறோம் அப்பா பரலோக பிதாவே அருமையான நேரத்திலும் ஆண்டவரே व्याधिकारे उदीवे विश्वास குடும்பங்களை விசுவாசிகளை தனிப்பட்ட மனிதர்களை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பற்றி நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கவனமாய் கவனியுங்கள் இன்றைக்கு புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு புகழ்ச்சிக்கு மயங்கி அரசியல்வாதிகள் ஆகட்டும் அல்லது வேறு எந்த அரசு வேலை பார்க்கிறவர்கள் ஆகட்டும் அல்லது எந்த விதமான வேலை செய்கிறவர்கள் ஆகட்டும் அப்படி இல்லை என்றால் ஊழியர்கள் ஆகட்டும் அவர்களும் கூட இன்றைக்கு புகழ்ச்சிக்கு மயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கவனமாய் கவனியுங்கள் இது எவ்வளவு ஆபத்தானது இது யாருடைய ஆயுதம் என்பதை நாம் கவனமாய் கவனிக்க போகிறோம் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் புகழ்ச்சி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று கேட்டீர்கள் என்றால் ஒருவர் நல்லபடியாக நல்ல ஒரு வேலையை செய்யும் பொழுது அவர்களை புகழுகிறார்கள் ஆனால்
அந்த புகழ்ச்சி எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு அதற்கு உள்ளே இருக்கிறதான ஒரு பெரிய பெரிய ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். கவனமாய் கேளுங்கள். ஒரு மனிதனை வேலை பார்க்க வைக்க வேண்டுமானால் அவனை புகழ்ந்தால் போதும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனை புகழும் பொழுது அவனுடைய ஸ்பிரிட்லே எலேட் ஆகிறான், உயர்கிறான். உடனே தான் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்கிறதான ஒரு மமதை அல்லது ஒரு பெருமை வருகிறது. உடனே அந்த வேலைகளை செய்து முடிக்கிறான். அந்த எஜமானுக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவனை ஏமாற்றி வேலை வாங்கினதை போல அவர் எண்ணி கருதி கொண்டு சிரிக்கிறார். அடுத்தபடியாக இந்த புகழ்ச்சிக்கு மயங்குகிறவர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இந்த புகழ்ச்சியின் நிமித்தமாக வேறு காரியங்களிலும் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். ஊழியக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக ஊழியம் செய்வார்கள். ஆனால் சிறிது நாட்களிலே இந்த புகழ்ச்சி நிமித்தமாக ஊழியங்கள் கீழே இறங்க ஆரம்பிக்கும். சரி, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது கவனித்து பார்க்கலாமா? ஆதியாகமத்திலிருந்து, ஆதியாகமம் 3 அதிகாரத்திலிருந்து ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். சர்ப்பம் ஏவாளிடத்திலே பேசுகிறது. சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறது 4வது வசனத்திலே, நீங்கள் சாவதே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவர் அதுக்கு நல்ல ஒரு ஃபால்ஸ் ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறது இந்த சாத்தான். அப்படி கேட்கும் பொழுது உடனடியாக அவள் மயங்கி விடுகிறாள். இயேசுவின் இடத்திலும் இதே டெக்னிக்கை சாத்தான் பயன்படுத்துகிறான். இயேசுவுக்கு இது பழைய டெக்னிக் என்பதனாலே அருமையாக எளிதாக மேற்கொள்கிறார். அவர் புதிய டெக்னிக்காக இருந்தாலும் எளிதாக மேற்கொண்டு விடுவார். இன்னும் ஊழியக்காரர்களை இந்த புகழ்ச்சி எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றிக்குள்ளாராகவும் அதே நேரத்திலே உங்களையும் கூட அந்த புகழ்ச்சி பாதிக்கிறதை குறித்தும் சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனுடைய நடபடிகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 16வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து அங்கே கவனிக்க வேண்டும். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். கவனியுங்கள், இங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண் காணப்படுகிறாள். இவர்கள் சொல்லுகிற இடத்துல எல்லாம் வந்து இவ மீட்டிங் இவ இந்த குறி சொல்லுகிற பெண்ணானவள் இந்த பவுல் எங்கெங்கே கூட்டம் நடத்துகிறாளோ அங்கெல்லாம் காணப்படுகிறாள். இந்த பவுலை குறித்து நல்லபடியாய் சொல்லுகிறாள். பவுல் யார் என்கிற வெளிப்பாடை சொல்லுகிறாள். ஆனால் பவுலுக்கு தெரியும் இது எந்த ஆவி என்று. நாம் சில நேரங்களிலே, நான் கூட ஊழியங்களிலே சில நேரங்களிலே பிசாசுகளை துரத்துவது உண்டு, கேன்சர் வியாதிகள் சுகமானது உண்டு, எய்ட்ஸ் சுகமானது உண்டு, மனநிலை பாதிப்புகள் சுகமானது உண்டு, இன்னும் சில சிறிய சிறிய வியாதிகள் சுகமாகிறது உண்டு. உடனடியாக என்ன நடக்கும் தெரியுமா? உடனே அந்த நபர்கள் வந்து நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள்லாம் செத்துருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். உடனே நான் சொல்லுவேன், நான் அல்ல அவர். ஏனென்றால் அந்த புகழ்ச்சிக்கு இரையாக கூடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதே நேரத்திலே அந்த புகழ்ச்சியை அந்த மனிதர்கள் நம்மேல் தொடுக்கும் போது அல்லது நம்மை புகழும் பொழுது உடனடியாக அங்கே ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. அந்த ஆபத்து என்னவென்றால் புகழப்படுகிற நாம் கீழே விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கவனம் தேவனை விட்டுவிட்டு அந்த புகழ்ச்சிக்கு நேராய் கடந்து வரும். அந்த புகழுகிறவர்களை நாம் மகிழ்ச்சியோடு பார்ப்போம். உடனே ஒரு மகிழ்ச்சி இருதயத்துக்குள்ளாக ஒரு குதூகலம் உண்டாகும். அப்படியானால் அந்த நேரத்திலே நம்முடைய கவனம் தேவனை விட்டுவிட்டு இந்த புகழ்ச்சிக்கு நேராகவும் அந்த புகழுகிறவர்களுக்கு நேராகவும் கடந்து வந்து விடுகிறது. தேவனை விட்டுவிட்டு நம்முடைய கவனம் திரும்பினதானால் நம்முடைய ஊழியமோ அல்லது வீட்டின் காரியங்களோ தோல்வி அடைவது 100% உறுதி. இதை குறித்து நாம் நாளைய தினமும் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆவிக்குரிய கண்களை குறித்து பார்க்க போகிறோம். கவனியுங்கள், அப்படியானால் பகுத்தறியத்தக்கதான ஆவி உடையதான பவுல் சரியாய் இதை கண்டுபிடித்தார்.
சில வீடுகளிலே கவனித்திருக்கிறேன், சில மனிதர்கள் வந்து அந்த வீட்டாரை பணக்காரர்களாக இருப்பார்கள் அல்லது நல்ல செல்வாக்கு உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஒரே புகழோ புகழ் என்று புகழ்வார்கள். அந்த வீட்டாரும் இவர்கள் உண்மையை தான் கூறுகிறார்கள் போலும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் அங்கே இருந்தேனானால் அந்த இடத்திலே எனக்கு புரியும், எனக்கு அந்த பகுத்தறியத்தக்கதான அந்த வரம் கிரியை செய்யும் பொழுது அந்த ஆவியை புரிந்து கொண்டு பகுத்தறியும் ஆவி கிரியை செய்யும் பொழுது அந்த ஆவியின் மூலமாக சோதரம் அந்த வரம் கிரியை செய்யும் பொழுது அவர்களை புரிந்து கொண்டு இவர்கள் எவ்வளவாக தங்கள் எஜமான்களை அல்லது இவர்கள் எவ்வளவாக இவர்கள் பார்க்க வந்தவர்களை ஏமாற்றுகிறார்கள், புகழ்ந்து ஏமாற்றுகிறார்கள் என்று மனதிலே கருவிக்கொள்வேன். ஒரு சிலரிடத்திலே நேராகவும் சொல்லி இருக்கிறேன், இந்த நபரை நீங்கள் நம்பாதிருங்கள், இவர் உங்களை ஏமாற்றுவதற்காக உங்களை புகழ்ந்து பேசுகிறார் என்று சொல்லியிருப்பேன். சிலர் ஒரு நேரத்திலே ஒரு சகோதரி வந்து என்னோடு பேசினது ஞாபகம் இருக்கிறது. அதாவது நாங்கள் சாட்சியையோ எந்த நபரையோ பற்றி இந்த ஊழியத்திலே சொல்லுவது இல்லை, ஆனாலும் இந்த தேவையின் நிமித்தமாக இந்த இந்த இன்சிடென்ட்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சகோதரி வந்து என்னோடு சொன்னார்கள், நீங்கள் ஜெபித்தால் எல்லாம் அற்புதமெல்லாம் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்க ஜெபிங்க பிரதர், நிச்சயமா சரியான இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதுல என்ன தவறு இருக்கிறது? தவறு இல்லை, சரியாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற நேரத்திலே தேவன் எனக்கு கொடுத்ததான அந்த பகுத்தறியத்தக்க வரம் கிரியை செய்தது. கிரியை செய்து சொன்னது, இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், இவர்கள் எங்க போனாலும் இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, அதனால ஜாக்கிரதையா இருந்து கொள் என்று ஆண்டவர் என்னோடு அந்த பகுத்தறியத்தக்க வரத்தின் மூலமா என்னோடு இடைப்பட்டார். உடனே நான் சுதாரித்துக் கொண்டேன், இல்லை என்றால் நான் அன்றைக்கு கீழே விழுந்திருப்பேன். கவனிக்க வேண்டும், நாம் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்பினாலே அந்த நேரத்திலே நமக்கு விழுகை சாத்தியமாகிறது. ஆகவேதான் பவுல் உடனடியாக பாருங்கள் 18 வசனத்திலே, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள், அநேக நாள். அப்ப இவ யார் தெரியுமா? இவ சர்ச்சுக்கு வர்றதான விசுவாசி, பவுலுடைய சர்ச்சுக்கு வர்ற விசுவாசி. எப்போதும் வந்து நல்லதை தான் பேசுவாள், தீயதை பேச மாட்டாள். தீயதை பேசுகிற மக்களுக்கு நடுவிலே இவள் நல்லதை பேசுகிறாள். அப்ப இவள் நல்லவள் தானே, ஆனால் இவள் ஆவி சரியில்லை. அந்த ஆவியை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க வீட்டுக்கு வருகிறவர்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, ஒருவேளை விட்டாலும் அந்த ஆவி எந்த ஆவி என்று கண்டுபிடிக்கணும். எந்த பொறாமை கொள்ளுகிற ஆவியா, சினம் கொள்ளுகிற ஆவியா, அழித்து போடுகிற வன்கனுடையதா, அல்லது வேறு எந்த காரியம் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உடனடியாக அவர் சொல்லுகிறார், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கவனிங்க, நல்ல வார்த்தையை தான் பேசுது, அப்ப எப்படி பிசாசன் கண்டுபிடிக்க முடியும்? அதுலதான் ஸ்தோத்திர பகுத்தறியத்தக்க வரம் நமக்கு தேவை. டிசர்னிங் ஸ்பிரிட், டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியும் ஆவி நமக்கு தேவை. அதை வைத்து தான், அந்த கிஃப்ட் ஆஃப் டிசைனிங்கை வைத்து தான், பகுத்தறியத்தக்க வரத்தை வைத்து தான் ஒரு மனிதன் நம்மோடு பேசுகிற நேரத்தில் அவன் உண்மையாகவே அப்படித்தான் சொல்லுகிறானா, அல்லது மாய்மாலமாக நம்மை ஏமாற்றுவதற்காக நம்மை புகழுகிறானா புகழுகிறாளா என்பதை குறித்து நாம் கண்டுபிடிக்க முடியும். அதை இந்த உபவாச ஜெப நாட்களில் நீங்கள் கேட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் ஏமாந்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. நானும் என் மனைவியுமே அநேகரிடத்தில் ஏமாந்து இருக்கிறோம். ஸ்தோத்திரம், அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று நாங்கள் நினைப்போம். ஸ்தோத்திரம், சிலர் வருவார்கள், நான் உங்களுக்கு அதை வாங்கித்தரேன், இதை வாங்கித்தரேன் சொல்லுவாங்க. சொல்லி எப்படியாக நம்மிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக முயற்சி செய்வார்கள். ஸ்தோத்திரம், அந்த நேரத்திலே நானும் என் மனைவியும் பார்த்து சிரித்துக் கொள்வோம். அவர்களுக்கு தெரியாமலே, காரணம் என்னவென்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அதை உடனடியாக கண்டுபிடித்து விடுவோம். சில சொல்லுவார்கள், சோதரம் நாங்க கண்டிப்பா உங்க சர்ச்சுக்கு வருவோம். சொல்லி முடித்துட்டு நாங்க வெளியே வந்த உடனே சொல்லுவோம், இவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க, இவங்க பொய் சொல்லுகிறார்கள். அதை கண்டுபிடிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஆலயத்துக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெட்டு வெளிச்சமாய் வெளிப்படுத்துகிறபடினால் நாங்கள் ஏமாறாமல் கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் கர்த்தர். ஸ்தோத்திரம், கவனியுங்கள், நாம் பெரியவர்கள் அல்லவே அல்ல.
ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஒருவரை பார்க்கும் பொழுதே நமக்கு அவர்களுடைய ஆவி எத்தன்மையுடையது என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே ஸ்தோத்திர நாம் எல்லாவற்றிலும் கவனமாயிருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே ஏமாறாமல் தொடர்ந்து பயணிப்போம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹாலேலூயா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹாலேலூயா. பரலோக பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலும் பல விதமான ஏமாற்றங்களினாலே ஏமாற்றப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா பகுத்தறியத்தக்கதான அந்த ஆவியை உடையவர்களாய் இராமல் இதுவரைக்கும் ஆண்டவரை ஏமாந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய அப்பா அந்த டிசைனிங் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ் என்கிற பகுத்தறியத்தக்க வரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா யார் யார் எந்தெந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் இதுவரைக்கும் ஏமாந்து புகழ்ச்சிக்கு ஏமாந்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை விட்டுவிட்டு புகழ்ச்சியை பார்த்து கொண்டு செல்லுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தொடுவீராக. ஊழியர்கள் புகழுக்கும் பெயருக்கும் மயங்குகிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களுக்கென்று ஃபேன் கிளப் என்று ஆண்டவரே வைக்கப்பட்டு அதன் மூலமாக அதை பார்த்து ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சியோடு ஊழியத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே அப்பா உம்மை விட்டுவிட்டு அப்பா இந்த ஃபேன் கிளப் முதலான நபர்களை மகிழ்ச்சியோடு பார்ப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்கள் ஆண்டவரே வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் உயர்ந்திருப்பீராக. பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா போராட்டங்களும் இந்த நாளிலே மாறி போவதாக. எல்லா மதி மயக்குகிற அசுத்த ஆவியின் கிரியைகளும் இந்த நாளிலே ஆண்டவரே மாறி போவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு மனிதர்களை பார்க்க பேச பழக கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை செய்யும் இந்த உபவாச ஜெப நாட்களிலே தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையில்லாத இப்படிப்பட்ட ஆண்டவரே புகழ்ச்சிக்கு மயங்கி ஆண்டவரே பதவிகளிலும் ஆண்டவரே புகழிலும் ஆண்டவரே பிள்ளைகள் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் நீர் அழைத்த அழைப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்து ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமை தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒரே போல எண்ணுங்கள். சாத்தான் தோற்று போவான். நீங்கள் கர்த்தருக்குள் ஜெயமுள்ளவர்களாய் வாழுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி: கலங்கரை விளக்கம் திருச்சபை, லைட் ஹவுஸ் சர்ச், புதிய பேருந்து நிலையம் அருகில், பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 7 முதல் 8:30 மணி, இரண்டாம் ஆராதனை ஞாயிறு காலை 9 மணி முதல் 10:30 மணி, அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை ஞாயிறு மாலை 6:30 முதல் 7:30 மணி. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் முகவரி: கலங்கரை விளக்கம் திருச்சபை, லைட் ஹவுஸ் சர்ச், மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050, 9842840050.